ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் பூந்தி பொரிக்காமையே எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் லட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 10 minutes தான் ஆகும் இந்த லட்டு பண்ணுறதுக்கு. நம்ம நிஜமான லட்டு மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 1 cup அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் லட்டு. 1 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக மாவை கரைச்சிக்கணும். பூந்திக்கு யூஸ்வலாகவே தண்ணியாக தான் கரைப்பாங்க, நம்ம அதே மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பூந்தி பொரிக்க போகிறதில்ல. எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும் மாவை. நல்லா தண்ணியாக கரைச்சதுக்கப்புறமா பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 cup சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/4 cup கூட எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய். இதை வந்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா 1 கம்பி பாகு வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த இனிப்பு செஞ்சாலும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்தோன்னா நமக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ரொம்ப திகட்டாது. இப்போ 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ பாகு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ லட்டுக்கு பூந்தி ரெடி பண்ணிடலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை மாதிரி ஊற்றி பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம யூஸ்வலாக அப்பம் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக பொரிச்சுக்கலாம். நல்லா 2 சைடும் செவந்து வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இந்த மாதிரி நல்லா 1 pan ஃபுல்லாகவே நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ 1 இது வெந்துருச்சு, மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். 1 சைடு வெந்ததும் திருப்பி விட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணியாக கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த இது. இதை நம்ம ரேண்டமாக என்ன ஷேப்பில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்படி தான் பர்ஃபெக்டாக ஊற்றணும்லாம் இல்லை. நல்ல பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி வெந்ததெல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். பெரிய தோசை மாதிரி கூட இதை நம்ம ஊற்றிக்கலாம். 1 பூரி மாதிரி கூட ஃபுல்லாக பெருசாக ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடும். பெருசாக போட்டோன்னா கொஞ்சம் சென்டரில் வேகாத மாதிரி இருக்கும், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொறிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற இந்த வடை மாதிரி இருக்கிறத சின்ன சின்ன பீசஸாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இதை அப்படியே பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு மோத்திச்சூர் லட்டுக்கு வர மாதிரி சின்ன சின்ன பூந்தி மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பாகும் ரெடியாக இருக்குது. நாம் இதில் நம்மளோட பூந்தியை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டே பண்ணணும். பாருங்கள், கிட்டத்தட்ட பூந்தி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். எப்போ திக்காகுதோ அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திக்காகிடுச்சு பாருங்கள். பாகு இறுகினதும் நம்ம இதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் ஆறட்டும். சூடு ஆறினதும் கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அப்படியே லட்டு பிடிச்சோன்னா லட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த பாகு வந்து இப்போ குறைஞ்சிருச்சு, திக்காகிடுச்சு. ஸோ நம்ம இதை இப்போ ஆற வச்சுக்கலாம். இது ஆறிட்டுருக்க கேப்பில் கொஞ்சம் முந்திரி, திராட்சை இதெல்லாத்தையும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். பச்சைக்கற்பூரம் தான் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்கண்டு கூட நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கைப்பிடி அளவு நமக்கு என்ன சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உருட்டி லட்டு ஷேப்பில் எடுத்து வச்சோன்னா நம்ம லட்டு 10 நிமிஷம் கூட இல்லைங்க,
அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஒரு அடுப்பில் நம்ம பூந்திக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் பாகு ரெடி பண்ணிட்டோன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக லட்டு பண்ண முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், கடையில் வாங்குகிற லட்டு மாதிரியே இருக்கும். நான் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை. நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கலர் இல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ வீட்லேயே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக லட்டு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி வச்ச லட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான யம்மியான லட்டு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக லட்டு பண்ணிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.